சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கப்படும் என மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் வரவு செலவு கணக்கான பட்ஜெட்டை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் தாக்கல் செய்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் பாலின சமத்துவ மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு செயல்பாடுகள் மூலம் மாணவ மாணவியர்களிடையே பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பாலின குழுக்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். 2022-23 கல்வியாண்டில் 281 சென்னை மாநகராட்சி தொடக்க நடுநிலை உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் விதமாக 40 லட்சம் ரூபாய் செலவில் கண்காட்சிகள் நடத்தப்படும் என்றும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 72,000 மாணவ மாணவிகளுக்கு 7.5 கோடிகள் விலையில்லா சீருடைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 31 சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கு வழங்கிய மாண்டிசோரி உபகரணங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தன்னார்வலர்கள் மூலம் பல பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது என்று தெரிவித்தார். இதில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா்.